നാല് വർഷം കൂടി രണ്ടായിരത്തി പതിനേഴ് സെപ്റ്റംബർ മുപ്പതാം തീയതിയോടെ കിളക്കുമാണ് ശവകലയ്ക്കപ്പെട്ടത്. നാല് വർഷവും മൂന്ന് മാസവുമായി. അതുമാതിരി വടമാണ് ശവകലയ്ക്കപ്പെട്ട് മൂന്ന് വർഷവും മൂന്ന് മാസവുമായിട്ട്. അതുമാതിരി ഇപ്പം എല്ലാ മാണസഭകളും കലയ്ക്കപ്പെട്ടു. അതായത് നാട്ടിൻ്റെ നിലമൈ, നാട്ടിൻ്റെ പൊരുളാധാര നിലമൈ, നാട്ടിൻ്റെ എന്താ കോവിഡ് പത്തൊമ്പത് പെരുന്തൊട്ട് നിലമൈ എല്ലാം വെളിപ്പടയാത പഴയ മാതിരിയില് നാങ്കെ പത്രിക മൂലമാക ഇരിക്കുന്നു. പത്രിക മൂലമാകവും ഇനി ചെയ്തികൾ മൂലമാകും നാട്ടിൻ നിലമേല അറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. വരവ് ചെലവ് തിട്ടം സമർപ്പിക്കപ്പെട്ട് പാരാളുമന്ത്രത്തിലെ വിവാദങ്ങൾ നടപെട്ട് കൊണ്ടിരിക്കുള്ളി നിധിയമറ്റ നാട്ടെ വിട്ട് കടം കേട്ട് ഇന്ത്യാവുക്ക് പോകുന്ന നിലമതാണ് ഇന്ന നാട്ടിൻ്റെ നിലമ. അന്ത നിലമ നിധിയമറ്റരെ നിധിയമറ്റ വരവ് ചെലവ് തിട്ടം വിവാദം നടക്കുള്ള പാരാളുമന്ത്രത്തിലെ പ്രശ്നമായി ഇരിക്ക വേണ്ടിയ നിലയിൽ അവർ ഇന്ത്യാവുക്ക് കടം കേട്ട് പോകുന്ന നിലമ இந்த நாட்டிற்கு இருக்குது. இந்த நாட்டை விட மோசமாக கடந்த வருடம் வரைக்கும் இருந்த பங்களாதேஷிட்டு இலங்கை அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கு. அப்போ இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலையோ இன்னொரு தேர்தலையோ வைக்கக்கூடிய நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. இப்போ அரசியல் பிரச்சனை கதை அடிப்படையில் இப்போ உண்மையில் வார வருஷம் மார்ச் மாதத்தோட கூட உள்ளூராட்சி மன்ற முன் கலைக்கப்படலாம். சில நேரம் தேர்தல் ஒன்று நடக்க இயலாட்சி இந்த உள்ளூராட்சி சட்டத்தின்படி ஒரு வருஷம் வரைக்கும் அரசாங்கத்தாலே ஜனாதிபதியாக நீடிக்கக்கூடிய சட்டவாக்கம் இந்த நாட்டில் இருக்கிறதால சில நேரம் நீடிக்கப்படலாம் அல்லது கலைக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை மீதப்படுத்தி செயலாளர்களுக்கு கீழே கொஞ்சம் ஆணையாளர்களுக்கு கீழே கொண்டு வரப்படலாம். எதுவும் எந்த நேரமும் நடக்கும். ஆனால் ஒரு தேர்தலை வைக்கக்கூடிய நிலைமையில் அரசாங்கம் பொருளாதார ரீதியாகவும் இல்லை அரசியல் ரீதியாகவும் இந்த அரசாங்கம் மிகவும் பலவளர்ந்திருக்கிறது. அது வந்து அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கத்திட்ட சில அமைச்சர்களே ஜனாதிபதி கூட ஒத்துக்கொண்டிருக்கின்றார். மக்கள் தங்களை வெறுக்கிறார்களுக்கு இந்த நிலைமை இருக்கும்போது அரசாங்கம் இன்னொரு தேர்தலை வைக்காது. ஆனால் இன்னொரு தேர்தல் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். நேற்றைக்கு கூட தமிழ் பேசும் கட்சிகள் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் மலையக தமிழ் கட்சிகள் முஸ்லீம் காங்கிரஸ் உட்பட தமிழ் பேசும் கட்சிகள் அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வரவேற்று பதிமூன்றாவது இந்த சட்டத்தை இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் நேற்று கூடி பதித்திருந்தோம். இந்தியா மூலமாக இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை மாகாண சபை தேர்தலில் வைக்க வேண்டும் முழுமையான அதிகாரங்களை கொடுத்து வைக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு 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 அழுத்தத்தை வேண்டுகோளை இந்தியாவுக்கு கொடுக்குறோம். அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுத்து தேர்தல் வைத்தால் மாகாண சபை தேர்தல் முழு அதிகாரங்களுடன் வைத்தால் உண்மையிலே நீங்கள் எல்லாம் இப்படி நான் ஐந்து வருடம் ஆறு வருடம் அதில் தொழிலாளியாக அமையணிப்படை தொழிலாளியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. மாகாண அரசுகளுக்கு நிரந்தர முழு அதிகாரம் இருக்குமா? தற்போது இருக்கும் அதிகாரங்களின் அடிப்படையில் மாகாண சபை கூட நினைத்தால் உங்களை மாதிரியான நாட்களை நிரந்தரமாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்தந்த மாகாணங்களில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து மத்திய அரசாங்கத்தின் திரைச்சேரியிலிருந்து தான் பெறப்படும். ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டம் முடிய ஒரு மாகாணத்துக்கும் எவ்வளவு என்னென்ன திணைக்களங்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்வார்கள். அதிலே ஒரு ஒதுக்கீடு அந்த மாகாணத்திலே மாகாண சபைக்கு கீழே வேலை செய்யும் நிரந்தர உத்தியோகஸ்தர்களுக்கான சம்பள ஒதுக்கீடு. அப்படி ஒதுக்கீடு செய்யும் போது மாகாண சபை நினைத்த மாதிரி 2000 பேரை அமையடிப்படையிலையோ இல்லை தற்காலிகமாகவோ இல்லை புதிதாகவோ நியமனத்தை சம்பளம் கொடுக்குறதுக்கு மாகாண சபைக்கு நிதி வருமானம் இல்லை. மத்திய அரசாங்கத்திட்ட துறை சேர்ந்த அனுமதியை பெற்று தான் செய்யக்கூடிய மாதிரி தான் தற்போதைய மாகாண சபையிட்ட அதிகாரங்கள் இருக்கு. முழு அதிகாரங்கள் மாகாண சபைக்கு
இலங்கை ஒப்பந்தத்தில் எப்படி அந்த 13வது யுத்த சட்டத்தினோட மானசவ முறமாக வந்திச்சோ அதில் கூறப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் பரவலாக்கி இந்த மானசவ தேர்தல் வைக்கப்பட்டு அப்படி ஒரு நிலைமை ஒன்று வருமாக இருந்தால்